சோஃபா கவுச் இது ரெண்டும் ஒன்று தானா இல்லை வேற வேறையா அப்படின்னு நம்மளில் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் ஆரம்பத்தில் டவுட் எனக்கும் இருந்தது ஓகே வாங்க ஆன்சரை டிகோட் பண்ணலாம் சோஃபா அப்படின்ற வார்த்தை அராபிக் டேர்ம் சூஃபா அப்படின்ற வார்த்தையிலேருந்து வந்தது அதாவது அதுக்கு என்ன அர்த்தம்னா உடன் பெஞ்ச் வித் பிளாங்கெட் அண்ட் குஷனால் கவர் பண்ணியிருக்கிற ஒரு ஃபர்னிச்சர் அப்படின்னு அர்த்தம் கவுஷ் அப்படின்ற வார்த்தை ஃப்ரெஞ்சு வேர்டு கூஷ் அப்படின்ற வார்த்தைலேருந்து வந்தது அதாவது அதுக்கு என்ன அர்த்தம்னா டு லை டவுன் அதாவது ஒரு படுத்துக்கிறதுக்கான ஒரு இடம் ஒரு பெட் மாதிரியான ஒரு ஃபர்னிச்சர்னு அர்த்தம் ஸோ இப்போ அடுத்து ஸ்டெக்சர் பார்ப்போம் சோஃபாவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே ஆர்ம் ரெஸ்ட் இருக்கும் பேக் வந்து ஒரு யூனிஃபார்ம் பேக் இருக்கும் கவுச்சில் வந்து ஆம் ரெஸ்ட் இருக்காது அப்படி இருந்தால் ஒரு சைடு மட்டும் இருக்கும் அண்ட் அதோட பேக் வந்து டேப்பர்டாக இருக்கும் அதாவது ரொம்ப சாய்வலாக இருக்கும் சைஸ்னு பார்த்தோன்னா சோஃபா வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் நாலு பேருக்கு மேலே உட்காரலாம் அண்ட் அதிகமான இடத்த நமக்கு பிடிக்கும் அதாவது ஃப்ளோர் ஸ்பேஸ் பிடிக்கும் கவுச் பார்த்திங்கன்னா ரெண்டு அல்லது மூணு பேர் தான் உட்காரலாம் ரொம்ப சின்னதாக இருக்கும் கம்மியான இடம்தான் பிடிக்கும் ஃபங்க்ஷன்னு பார்த்தோம் அப்படின்னா சோஃபா வந்து இட்ஸ் மோர் ஃபார்மல் அண்ட் இது பார்த்திங்கன்னா வந்து லிவிங் ரூமில் போட்டுக்கலாம் நல்ல ஒரு எலிகெண்ட் அண்டு ஒரு கிளாஸியான லுக் கொடுக்கும் கவுச் பார்த்திங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப கேஷுவல் அண்டு ஒரு இன்ஃபார்மல் ஸ்டக்சராக இருக்கும் அதாவது இதை நம்ம வந்து என்டர்டைன்மெண்ட் ரூம்லையோ இல்லைனா ஒரு காசியான லிவிங் ஸ்பேஸ்லேயோ இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே நீங்கள் ஆக்சுவலாக வந்து இதை கவுச்சுன்னு சொல்லலாம் இல்லை லாஞ்சுன்னு சொல்லலாம் இல்லை சோஃபான்னு சொல்லலாம் எதாக இருந்தாலுமே நம்மளை வந்து என்டர்டைன்மெண்ட்டுக்காகவும் ஒரு ஒரு ரிலாக்ஸுக்காகவும் யூஸ் பண்ணுற இடம்னு வச்சுக்கலாம் ஃபர்னிச்சர்னு வச்சுக்கலாம் பட் இதில் எது ரொம்ப முக்கியமானதுன்னா குவாலிட்டி அதாவது அது உள்ளே என்ன இருக்குது அப்படின்ற ரொம்ப முக்கியம் ஸோ நீங்கள் எது வாங்கினாலும் அது உள்ளுக்குள்ளே இருக்க மெட்டீரியல் என்ன அப்படின்றத பார்த்து வாங்குங்க ஸோ நீங்கள் இப்போ ஒரு கேள்வி கேட்கலாம் சரி நீங்கள் சொல்லுங்கள் லிவிங் ரூம்க்கு எது பெஸ்ட்டு சோஃபாவாக கவுச்சா அப்படின்னா எந்த ஃபர்னிச்சர் பெஸ்ட்டு அப்படின்னா எது சோஃபாவோட லுக்கையும் கவுச்சோட கம்ஃபர்ட்டையும் கொடுக்குதோ அதுதான் பெஸ்ட் ஃபர்னிச்சர் ஸோ அது மாதிரி பார்த்து வாங்க அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏ பிக் தேங்க்ஸ் ஃப்ரம் அ டீம் வீடு ரீடு